Sri Parashakti Vidyala CBSE Class 4th Subject Tamil. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்குரிய ஆறாவது பாடப்பகுதி பார்த்துட்டோம் ஏற்கனவே. சரியா, புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சரி, பார்க்கலாம். சரியா, பக்கம் 39 சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோம். சரியா, ஃபஸ்ட்டு பல்லாண்டு, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பல கூட்டல் ஆண்டு. ஈனால் டிக் பண்ணிக்கோ. சரியா, பல்லாண்டு இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பல கூட்டல் ஆண்டு. அடுத்தது ரெண்டாவது செயலாக்கம், இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செயல் கூட்டல் ஆக்கம். ஓகே, அவனால் டிக் பண்ணிக்கோ. சரியா, அடுத்தது மூன்றாவது இப்போது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு. இப்போதெல்லாம், ஆன்சர் என்னது? இப்போதெல்லாம். ஆனால் டிக் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு ஒன் ஈனால் டிக் பண்ணுற, செகண்ட் ஒன் அவனால் டிக் பண்ணுற, தேர்டு ஒன் ஆனால் டிக் பண்ணுற. சரியா, அடுத்தது பக்கம் 40 உள்ள பயிற்சிகளை பார்க்கலாம். அடுத்தது நான்காவது பேசி கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பேசி இருந்தால். ஆனால் டிக் பண்ணிக்கோ. சரியா, அடுத்தது வந்து கூட்டல் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்திருந்தது. ஈனால் டிக் பண்ணோம். ஈ என்ன கிடையாது, ஈனால். இப்போ ஃபோர்த்து ஒன்று ஆனால் டிக் பண்ணுற, ஃபிஃப்த்து வந்திருந்தது ஈனால் டிக் பண்ணுற. சரியா, அடுத்தது வினா விடை பார்க்கலாம்.